ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அதுக்குன்னு ஒரு கதைக்களம் இப்படி தான் தொடர்ந்து தமிழ்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனா பல கதைகளை ஒரே படத்துல ஒவ்வொன்னா குறும்படம் மாதிரி போட்டு ஒன்று சேர்க்கிற படங்களும் உண்டு. அதுதான் ஆந்தாலஜி படம் அப்படின்னு சொல்வாங்க. இந்த ஆந்தாலஜி படங்களில் வர கதைகள் ஒரே ஜானரை மையமாக வச்சும் உருவாக்கலாம், இல்லை ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத வேறு ஜானர் கதைகளை ஒன்று இணைக்கலாம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி சில பல படங்கள் வந்திருக்கு. அதோட லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்தது சிரிக்காதே திரைப்படம். 1931ஆம் ஆண்டு வெளியான படம் தான் சிரிக்காதே. இந்த படத்தில் 5 குறும்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இதை R. பிரகாஷ், ஜிடேன் பானர்ஜி 2 பேரும் இயக்கியிருந்தாங்க. அடுத்தது தெய்வம் அப்படின்ற திரைப்படம் சிவகுமார் நடிப்பில் வெளியாச்சு. 1972ஆம் ஆண்டு வெளியான படம் தான் தெய்வம். இதில் 6 குறும்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த 6 குறும்படங்களையுமே இயக்குனர் M. A. திருமுகம் தான் இயக்கியிருந்தார். அடுத்தது மணிமாலை திரைப்படம். 1941ஆம் ஆண்டு வெளியான படம் தான் மணிமாலை. இந்த படத்தில் 4 குறும்படங்கள் இருந்திருக்கு. இதை இயக்குனர் பிரேம் சேத்னா, A. T. கிருஷ்ணசுவாமி 2 பேரும் இயக்கியிருந்தாங்க. ஒரு வீடு இரு வாசல் அப்படின்ற திரைப்படம். இந்த படம் 1990ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த படத்தில் 2 குறும்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த 2 குறும்படங்களையுமே இயக்குனர் K. பாலச்சந்தர் இயக்கியிருந்தார். ரொம்ப பெருசாக பேசப்பட்ட திரைப்படம். அடுத்தது பெஞ்ச் டாக்கீஸ். 2015ஆம் ஆண்டு வெளியான பெஞ்ச் டாக்கீஸ். இந்த படத்தில் 6 குறும்படங்கள் இடம்பெற்றிருக்குங்க. இதை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், அனில் கிருஷ்ணன், கோகுமார், சாருகேஷ் சேகர், மோனேஷ், ரத்னகுமார் இவங்க எல்லாரும் இயக்கியிருந்தாங்க. அடுத்தது அவியல் திரைப்படம். 2016ஆம் ஆண்டு வெளியான படம் தான் அவியல். இந்த படத்தில் 5 குறும்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இதை இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்ரன், ஷமீர் சுல்தான், மோஹித் மெஹ்ரா, லோகேஷ் கனகராஜ், குரு ஸ்மரன் இவங்க எல்லாருமே இயக்கியிருந்தாங்க. அடுத்தது டூரிங் டாக்கீஸ். 2015ஆம் ஆண்டு வெளியான படம் தான் டூரிங் டாக்கீஸ். இந்த படத்தில் 2 குறும்படங்கள் இருந்திருந்தது. இந்த 2 படங்களையுமே இயக்குனர் S. A. சந்திரசேகர் இயக்கியிருந்தார். அடுத்து துல்கர் சல்மானோட நடிப்பில் சோலோ திரைப்படம். 2017ஆம் ஆண்டு வெளியான படம் தான் சோலோ. இந்த படத்தில் 4 குறும்படங்கள் இருந்திருக்கு. இந்த 4 குறும்படங்களையும் இயக்குனர் பிஜாஜ் நம்பியார் இயக்கியிருந்தார். அடுத்து 6 அத்தியாயங்கள். 2018ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்தில் 6 குறும்படங்கள் இருந்திருக்கு. இதை இயக்குநர்கள் K. பல் சங்கர், சங்கர் தியாகராஜன், அஜயன் பாலா, E. A. V. சுரேஷ், லோகேஷ் ராஜேந்திரன், ஸ்ரீதர் வெங்கடேசன் இவங்க எல்லாருமே தனித்தனியாக இயக்கியிருந்தாங்க. அடுத்து ரொம்ப பெருசாக பேசப்பட்ட சில்லு கருப்பட்டி திரைப்படம். 2019ஆம் ஆண்டு வெளியான படம் தான் சில்லு கருப்பட்டி. இந்த படத்தில் 4 குறும்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த 4 குறும்படங்களையுமே இயக்குனர் ஹலிதா ஷமீம் தான் இயக்கியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக சூப்பர் டிலக்ஸ் திரைப்படத்தை கூட ஒரு ஆந்தாலஜி படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தனித்தனியாக இல்லாமல் ஒருங்கிணைச்ச மாதிரி எடுத்திருப்பாங்க இல்லையா, அதனால் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வராது. இந்த டவுட் பல பேருக்கு வந்திருக்கலாம். ஆனால் தனித்தனி குறும்படங்களாக எடுத்த பட்டியலை தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபில்மி ஃபோக்கஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.